அதனால நாங்கள் எதையுமே கலப்படமா இல்லாத இயற்கையாக வர்ற கட்டை கட்டி எண்ணெய் அரைச்சி பல காலத்துக்கு முன்னாடி தான் நம்ம தெரியும். ஆனால் இப்போ வந்து இப்பயும் அது மாதிரி ஒரு ஏரியா இடம் இருக்குங்க. அந்த பஞ்சாயத்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழன் அருண். இப்போ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் மிஷினில் தான் எண்ணெய் அரைச்சி நம்ம பார்த்துருக்கோம். மாட்டை கட்டி எண்ணெய் அரைச்சி பல காலத்துக்கு முன்னாடி தான் நம்ம தெரியும். ஆனால் இப்போ வந்து இப்பயும் அது மாதிரி ஒரு ஏரியா இடம் இருக்குங்க. அந்த இடம் என்னென்னா கரூர்லேருந்து ஈரோடு போகிற வழியில் குழல் மாட்டு வகை மரச்சக்கை எண்ணெய் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குங்க. அது அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் அப்புக்குட்டிங்க. அப்புக்குட்டி. இது இங்கே இந்த எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறோம்? 3 வருஷம் பார்க்குறேன். 3 வருஷம் பார்க்குறீங்க. இது எந்தெந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டுருக்குங்க? செக்கில் நல்லெண்ணெய், எள், தேங்காய், கடலை மூணு போடுவோம். இது வந்து மிஷினுக்கும் இதுக்கும் என்ன இது? மிஷினுக்கு இதுக்கு இதில் எடுத்து சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்கிறாங்க. மிஷினில் வந்து உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போகுதுங்கிறாங்க. அதனால் நாங்கள் மக்களுக்காக இதிலேயே இயற்கையாக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப வருஷமாக இதுலேயே தான் போயிட்டுருக்கு? ஆ, 3 வருஷமாக போகுது. 3 வருஷம் ஆரம்பித்து 3 வருஷம் 3 வருஷம் ஆகுது. மக்கள்லாம் நிறைய விரும்பி நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குங்கிறாங்க. அதனால் நாங்கள் எதையுமே கலப்படமாக இல்லாத இயற்கையாக வர்ற கடலை மட்டும் அப்படியே எடுத்து நேரடியாக செக்கிலாட்டி நேச்சராக அப்படியே கொடுக்குறோம். மாட்டுலாட்டி கடலை நேச்சராக எல்லாமே தனித்தனி எல்லாமே எள்ளுமே நேச்சராக எள்ளு எள்ள மட்டும் போட்டு அப்படியே ஆட்டி கொடுத்துட்றோம். தேங்காயும் அதே மாதிரியே போட்டு ஆட்டி கொடுத்துட்றோம். ஆட்டி மக்களுக்காக எல்லாம் வந்து இது நல்லா இருக்குது, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, எந்த நோய் நொடி இல்லாத இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் மரச்சக்கு எண்ணெய் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு அந்த காலத்தில் அவங்க வந்து நல்லதுன்னா அது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுங்கிறாங்க. எல்லா மக்களுமே விரும்பி வாங்குகிறாங்க. நாங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு எல்லாமே விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. எவ்வளோ ரேட்டு? ரேட்டு 240 ரூபாய்க்கு 1 லிட்டர் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் 360 ரூபாய்க்கு கொடுக்குறோம். தேங்காய் எண்ணெய் 280 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரி, இது எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறீங்க? இது ஆத்தூர் பிரிவு. ஆத்தூர் பிரிவு. கரூர் ஆத்தூர் பிரிவு. கடை பேர்? குழலை ஆயில். குழலை ஆயில். ஆயில். சரி. ஆயில்னு அங்கே வச்சு 2-3 வருஷமாக நல்ல முறையாக தயாரித்து வீட்டுக்காக நல்லா இது பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நிறைய மக்கள் வந்து நான் நிறைய விரும்புகிறாங்க. இதுதான் சாப்பிட்டாகணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. சுகரு, பிரஷரு, இந்த மாதிரி எல்லாம் சர்க்கரை இதெல்லாம் எந்த இதுவும் இல்லாத இருக்குது, எங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. இது மாதிரி அந்த காலத்தில் தயார் பண்ணி சாப்பிட்டதுனால தான் உடம்பு நல்லா இருந்தாங்க. அதனால் இந்த காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி தயார் பண்ணி கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மக்கள் நிறைய வாங்கி விரும்பி சாப்பிட்றாங்க. புண்ணாக்கு மாட்டுக்கு நல்லா உபயோகப்படுது. ஆடு மாட்டுக்கெல்லாம் போட்டால் அது நல்லா சாப்பிடுது, உடம்பு நல்லா இருக்குதுங்கிறாங்க. நல்லா எந்த கலப்படமும் இல்லாத மிஷினில் அங்கே இங்கேயெல்லாம் போட்டு ஆட்டுறதெல்லாம் கம்மியான ரேட்டு கொடுக்குறவங்களாம் அதை இதை போட்டு கலந்து கொடுத்துட்றாங்க. அதனால் ஆடு மாடுக்கு ஆரோக்கியம் கெட்டு போகுது அப்படின்னு இது நாங்கள் மாட்டில் தயார் பண்ணுறதுனால எல்லாமே வந்து திரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. புண்ணாக்கு வாங்கிட்டு போகிறோம். புண்ணாக்கு எவ்வளோ வரும்? புண்ணாக்கு நாங்கள் 55 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 55 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். இது எவ்வளோ கிலோகிராம் போட்டிருக்கீங்க? 16 கிலோ போடுவோம். 16 கிலோ. அது தண்ணி எதுவும் தெளிக்கணுங்களா? தண்ணி 1 லிட்டர் தண்ணி தெளிப்போம். 16 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி? 16 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி. 1 லிட்டர் தண்ணி தெளிப்போம். 1 லிட்டர் தண்ணி தெளிச்சா 1.5 மணி நேரம் சுத்தணும். 1.5 மணி நேரம் சுத்தணும். மாடு வந்து 1.5 மணி நேரம் செக்கு சுத்தணும். சுத்தினா ஒரு 16 கிலோ பருப்பு போட்டோம்னா 7 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். 7 லிட்டர் எண்ணெய் தான் கிடைக்கும். பாதிக்கு பாதி தான். ஆமாம், 7 லிட்டர் தான் கிடைக்கும். 14 கிலோக்கு 7 லிட்டர் தான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை எவ்வளோ நாள் நான் சுற்றி இது பண்ணிகிட்டு இருக்கேன்? 5 இது ஓட்டுவோம். எத்தனை லிட்டர் எடுக்க முடியுங்க? 5க்கு 6, காலையில் 3, சாயங்காலம் 3 ஓட்டுவோம். 6க்கு 1 நாளைக்கு 35 லிட்டர் எடுப்போம். 35 லிட்டர் ஒரு 35 லிட்டர் எடுப்போம். கடலை மட்டுங்களா? கடலை மட்டும். எது போட்டாலும் தேங்காய் எண்ணெய் போட்டாலும் 35 லிட்டர் எடுப்போம். கடலை போட்டாலும் 35 லிட்டர். ஒரு நாளைக்கு கடலை போட்டிங்கன்னா கடலை மட்டும் தான் போடுவோம். ஆமாம், கடலை மட்டும். ஆமாம், ஒரு நாளைக்கு எள்ளு போட்டால் எள்ளு மட்டும் போடுவோம். அப்புறம் ஒரு நாளைக்கு தேங்காய் போட்டால் தேங்காய் மட்டும் போடுவோம். சாயங்காலம் கடலையே மாற்றி மாற்றி போட மாட்டோம். ஏன்னா செக்கல்லாம் சுத்தம் பண்ணி அப்பப்போ அந்த கடலை ஆட்டி முடிச்சுட்டு தேங்காய் போடுறதுனா என்ன செக்கை மேலே உலக்கி தூக்கி செக்கெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அப்புறம் அதுக்கு பின்னாடியே போடுவேன். தேங்காய் பின்னாடி தான் போடணும். ஏன்னா அப்போ ரெண்டும் கலந்துடக்கூடாது. ஆமாம், கலக்கூடாது. இது வேறு வாடை வரும், அது வேறு வாடை வரும். அதனால் எண்ணெய் கெட்டு போகுது. அதனால் நாங்கள் எடுத்து
உலக்கி மேலே தூக்கி உள்ள கழுவி அப்புறம் தான் மறுபடியும் அடுத்தது யூஸ் பண்ணுவோம். போட்டு எடுப்போம். சரி, உங்க பேருங்கண்ணா? என் பேர் சுதா. சுதா, இது சரி, செக் ஆரம்பிச்சிலேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். எப்படி இருக்குங்க யூஸ் பண்ணுறது? நேரடியாக பதுக்கிறோம் இல்லைங்களா? என்ன இது போடுறாங்க, கடலைன்னா கடலை பருப்பு போடுறாங்க, சரி தேங்காய்னா தேங்காய் போடுறாங்க. அப்புறம் நேரடியாக பார்க்குற செக்கு வந்து ரோட்டரியில் விட செக் என்ன தான் இப்போ எல்லாருமே லைக் பண்ணுறோம், அதுலேயும் அது பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இது நேரடியாக பார்க்குறோம். மற்றபடி வந்து பாக்கெட் எண்ணெயும் இது இதில் வர பாட்டிலில் வர்றதெல்லாம் பார்க்குறதில்ல. அதனால நேரடியாக பார்த்து ஆட்டுறது. கடலை என்ன கடலை என்னென்னா கடலை போட்டு கடலை பருப்பு போட்டு ஆட்டுறாங்க. தேங்காய் என்னென்னா தேங்காய் போட்டு ஆட்டுறாங்க. இதனால் அதை எல் நல்ல என்னென்னா எள்ளை போட்டு ஆட்டுறாங்க. இது நேரடியாக பார்க்குறதுனால அது ஒன்றும் இது இல்லை, கலப்படம் திருப்தியாக இருக்குது மனநிறைவோடு வாங்கிட்டு போகிறாங்க. மற்றதுல எல்லாம் கலப்படம் இருக்குன்னு ஒரு சந்தேகம், கலப்படமும் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது வேறு அதுதான், இதுதான் உண்மை, நேரடியாக பார்க்குறோம். அதனால் மனநிறைவோடு வாங்கிட்டு போகிறோம். வியாதி போக்குவரத்தில் இப்போ இருக்கிற இதில் வந்து கலப்படமாக இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறாங்க. அதனால் இது நேரடியாக காசு ஒன்று ரெண்டு கூட போயிட்டாலும் 15 கூட போயிட்டாலும் மனநிறைவோடு இது வாங்கிட்டு போயிட்டுருக்குறோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நினைத்தாயோ?